தாய் சர்க்குரு ஆனவனே, தாயிலும் இனியவனே, நிர்கதியாயிருந்தேன் நின் உறவு தந்து விட்டாய். சர்க்குரு ஆனவனே, தாயிலும் இனியவனே, நிர்க வணக்கம். சர்க்குரு சரணம். என்னோட பேர் யமுனா தேவி. நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர்ல இருக்கோம். வீட்டு பக்கத்துல டீச்சர் இருக்காங்க. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரெண்டு ரொம்ப மன கஷ்டமாவும் இருந்துச்சு. வீட்டுக்காருக்கும் எனக்கும் இப்போ பேச்சுவார்த்தை கொஞ்சம் மன கஷ்டத்துலேயே அப்படியே சண்டை மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா இடத்துக்கு போயிட்டு வாங்க, கணக்கம்பட்டியில் இருக்க ஐயா போயிட்டு வாங்க, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிங்க டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் போனேன், அந்த இடத்துக்கு போனேன். போய் இறங்கினதும் அந்த ஐயாவோட மகிமை இறங்கின உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை அப்படியே அணைச்சு கையை ரெண்டு பிடிச்சி அணைச்சு கூட்டிகிட்டு போனாங்க. எந்த இடம்னே எனக்கு தெரியாது, இருந்தாலும் கரெக்டாக கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு நல்லா எது தெரியல, நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேறு ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். மனக்குறைய அந்த இதில் சொல்லிட்டு ஐயாக்கிட்ட அழுது வேண்டி சொல்லிட்டு வந்தேன். வந்து ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு ரொம்ப நல்லது நடந்துச்சு. ஒரு கஷ்டம், எத்தனையோ கஷ்டம் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தில் எனக்கு வந்து ஒரு தெளிவாகி அந்த கஷ்டமே எனக்கு அது நடக்காதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த தீர்வு கிடச்சிருச்சு எனக்கு ஐயா, ஒரு 20 நாளில் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டீச்சருக்கு வந்து சொல்லிவிட்டு அவங்க திரும்ப நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. அடுத்து ரெண்டு போனேன். போயிட்டு வந்துட்டு இப்போ பிரச்சனை மன கஷ்டம் குறைஞ்சிருச்சு, பண கஷ்டம் குறைஞ்சிருச்சு. ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நடக்கலாம். வீட்டில் ஐயா அருளால் எல்லாம் நல்லா நடக்கும். சர்க்குருவே சரணம். இங்கதான் என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க இப்ப அவங்க சொன்னதை அத்தனையுமே வந்து ஐயா மேல ஆனையா சா, அதுதான் இன்னொரு சாட்சி. அவ்வளோ ஒரு வேதனையில இருந்தாங்க. நான் வேறொரு பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்ல போனேன். அங்க போகும்போது தான் டீச்சர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும், நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க ஐயாவை தேடி போங்க, ஐயா உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னேன். அது மாதிரி அவங்க 10 நாள் கழிச்சு என்கிட்ட தான் முதல் சாட்சியா சொன்னாங்க, டீச்சர் நீங்க சொன்ன இடத்துக்கு போனேன், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துருச்சு டீச்சர், மறுபடியும் அவரை தேடி நான் போயிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப வர நான் கோயிலுக்கு போனா அவர் சன்னிதானத்துல கொடுக்குற விபூதி கொண்டாந்து கொடுக்குறேன். இப்ப கூட நான் அவங்களுக்கு அந்த அருமருந்து கொண்டாந்து கொடுத்து அண்ணனுக்கு கொடுக்க சொல்லி இன்னும் மேலுமே வந்து அவங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டமும் தீர்றதுக்கு நானும் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லதே நடக்கும். இன்னும் நான் நிறைய பேருக்கு இதை சொல்லணும். இப்ப என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து நான் சொல்றது அத்தனையும் உண்மையா பொய்யான்றத நீங்க ஐயாவோட சன்னிதானத்துக்கு போய், கணக்கம்பட்டிக்கு போய், அவர்கிட்ட உட்கார்ந்து உங்க வேதனைகளை சொல்லி, குறைகளை சொல்லி, அதை அவர் உடனே நிவர்த்தி பண்ண பிறகு அது உண்மையா பொய்யான்றது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிரூபணமான பிறகு நீங்க எனக்கு என்கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மை, ஐயா மேல சத்தியம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா நம்ம எல்லார் கூடயுமே இருப்பாரு, எல்லாருடைய வேதனைகளையும் தீர்க்க ஐயா இப்பவும் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்காருன்றது உண்மை. நான் எல்லாருக்குமே சொல்றேன், அனுபவ ரீதியா சொல்றேன், இன்னும் நிறைய சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிற எல்லா இதுமே அற்புதத்தையும் நான் சொல்லிட்டே தான் இருக்க போறேன். நீங்களும் போய் வாங்க, இதை பாக்குற யாரா இருந்தாலும் ஒரே ஒரு முறை கணக்கம்பட்டி போய் பார்க்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், ஐயா உங்களுக்கு தீர்வு கொடுப்பார். குருவே சரணம். என்னுடைய வாழ்க்கையில நடந்த 4வது அற்புதம், நான் வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நானும் என் கணவரும் இதே மாதிரி சனிக்கிழமை கோயிலுக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு போயிருக்கோம்னா இதுவரைக்கும் இருந்த துயரத்தை விட ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு வேதனை, மனபாரம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிராங்கா சொல்ல போனோம்னா, ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் போனோம், கோயிலுக்கு போனோம். ஐயா தான் எல்லாமே, உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க எங்க முடிவை தேடிக்கலான்னு இருக்கோன்றதுக்காக தான் நாங்க கோயிலுக்கே போனோம். அதிக ஒரு 12:30 இருக்கும் அந்த டைம், நாங்க வாங்க நம்ம போய் உட்கார்ந்துருவோம்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் ஐயா மடியில தலை வச்சு படுத்துக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் படுக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மன வேதனை, அப்படியே அங்க படுத்துருவோன்னு படுத்தேன். அப்ப அங்க ஒரு
பத்து சாப்பாடு பட்டினத்தோட ஒரு பெரியவர் வந்தாரு. பெரியவர்னா அவருக்கு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தாரு. சாப்பாடு 10 சாப்பாடு பட்டினம் கரெக்டா நான் கையில பார்த்தேன். இந்த கையில 5 இந்த கையில 5 சாப்பாடு பட்டினம் கொண்டு வந்தாரு. எல்லாரும் சாப்பிட்டு படுத்திருந்தாங்க. ஒரு கேங் மட்டும் அவங்களுக்கு உள்ள அன்னதானம் போடுறது தெரியாது போல, அவங்க சாப்பிடல, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இவர் வந்து ஆளுக்கு ஒண்ணு ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொரு பொட்டணம் கொடுத்தாரு. எதுக்குங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, ஒண்ணு இல்ல சும்மா சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் உங்களுக்கு வாங்கி தரல, எல்லா கடையிலையும் தேடி பார்த்தேன், குஸ்காவும் பரோட்டாவும் தான் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு, குஸ்காவும் பரோட்டாவும் தான் இருந்துச்சு, இந்தாங்கன்னு சொல்லி கையில எல்லாருக்கும் ஒவ்வொரு பொட்டணம் கொடுத்தாரு. சாப்பிடுங்க, இங்க இருந்து போகும்போது வயிறார சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்தாரு. அவர் பக்கத்துல ஒரு 10 பிஸ்லரி பாட்டில், 20 ரூபா பாட்டிலா இருந்துச்சு. அம்மா தண்ணியாவது ஒரு பாட்டில் குடிங்கம்மான்னு சொன்னாரு. வேணாங்கய்யா நான் இருக்கட்டும்னு சொன்னேன். அவர் உட்கார்ந்துட்டு என்கிட்ட பேச வந்து என்கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் பேச வந்த மாதிரியே பேசினாரு. எங்க இருந்தம்மா வரீங்கன்னாரு. நாங்க ரெண்டு பேரும் இப்படி மேலூர்ல இருந்து நாங்க அரசு பள்ளியில இருக்கோம், வேலை பாக்குறோம், இதெல்லாம் சொல்லி எங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து எனக்கு 5 பெண் குழந்தைங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேன், குருவியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொன்னாரு. என்னை வேற ஆளா நினைக்காட்டி உங்க பிரச்சனைகளை சொல்றீங்களான்னு கேட்டாரு. நான் சொல்லும் போதே எனக்கு அளவுக்கு அதிகமான அழுக வந்துருச்சு. ஆனா நான் அந்த பிரச்சனைய சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குண்டான தீர்வை வந்து அவரே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படிமா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி போங்க, உங்களுக்கு இதான் வழி அப்படின்னு ஒவ்வொன்னா எனக்கு சொல்றாரு. கலங்காதீங்க, உங்களுக்கு இருக்கு ஐயா இருக்காரு, எல்லாமே ஐயா பாத்துக்குவாரு, ஐயாவை தேடி வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு எந்த குறையும் வராது, ஐயா உங்களை பாத்துக்குவாரு, ஐயா பாத்துக்குவாரு, ஐயா நடத்துவாரு, அப்படியேதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து என் போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. அப்ப இவர் கேட்டாரு, உங்க போன் நம்பரை கொடுங்கன்னு கேட்டாரு. இவர் கேட்டாரு, உங்க போன் நம்பரை கொடுங்க, நாங்க நோட் பண்ணிக்கிறோம்னதுக்கு என் போன் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ண முடியாது, நான் பறந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், அப்ப நீங்க குருவியா வெளிநாட்டுல அப்படின்னு கேட்டேன். அப்படிதான் வச்சுக்கோங்களேம்மா அப்படின்னாரு. நான் ராமநாதபுரத்துல இருந்து வர்றேன், இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கேன். நான் வந்து அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நேரம் அந்த நிமிஷம் சத்தியமா அது வந்து ராமநாதபுரத்துல இருந்து வந்த யாரோ ஒருத்தர் கிடையாது. என்னைய பொறுத்தளவு அவர் ரூபத்துல ஐயா தான் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு நல்லா தெரியுது, அந்த நிமிஷம் அவர் பேச பேச என்னால அங்க உட்காரவே முடியல. அப்படி ஒரு அழுக, அவர் சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் எனக்கு வேத வாக்கா எனக்கு என் வீட்டுக்காருக்கும் வச்சுச்சு. நான் குமுறி குமுறி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஐயா நீங்க யாரோ ரூபத்துல நீங்க வந்திருக்கீங்க, நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுதுயா அப்படின்னு நான் சொல்லியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழாதீங்கம்மா, ஐயா எங்க வீட்டுக்கார வந்து ஐயா அம்மாவை அழவேனான்னு சொல்லுங்க, அம்மாவை அழவேனான்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றாரே ஒழிய என்னால தாங்கவே முடியல, எங்க உயிரை காப்பாத்துங்க ஐயா எப்படியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலான்ற ஒரு நிலைமை. நான் ஐயாவை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஐயா உங்களை கைவிட மாட்டார் அப்படிதான் சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு இதை எல்லாத்த விட ஒரு அற்புதம் என்னன்னா, அவர் பக்கத்துல ஒரு கப்ல டீ கப் இருந்தது, ஒரு ஃப்ளாஸ்க்ல டீ வச்சிருக்காரு நிறைய. நீங்க சாப்பாடு சாப்பிட வேணாம், இந்த டீயாவது ஒரு முடக்கு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி எனக்கு அந்த டீயை ஊத்தி இதை குடிங்கம்மா, நீங்க இதை குடிங்கம்மான்னு சொல்லி என்கிட்ட குடுக்குறாரு. அந்த டீயை வாங்கி அழுதுகிட்டேதான் குடிச்சேன். அது வந்து எனக்கு அன்னைக்கு தெரிய அந்த நிமிஷம் வந்து எனக்கு அது ஐயாவோட அருமை இருந்து என்னுடைய எல்லா வேதனையும் தீர்க்கறதுக்கு அவர் கொடுத்துருக்காருன்றது அந்த நிமிஷம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. சத்தியமா அது யாரோ ரூபத்துல வந்த மனிதர் கிடையாது, ஐயா அந்த ரூபத்துல வந்து எனக்கு காட்சி தந்திருக்கிறாரு. அது அனுபவபூர்வமா நான் அறிஞ்ச உண்மை. நீங்க அந்த கோவிலுக்குள்ள எங்க சுத்தி வந்தாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாலோ, உங்க கையேந்தி யாராவது ஒருத்தர் காசு கேட்டாலோ, அடுத்த நிமிஷம் இல்லேன்னாம நீங்க கொடுத்துருங்க, அவர் கொடுக்குற உதவியை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வேற யாரோ கிடையாது, கணக்கம்பட்டி ஐயா தான் வருவாரு. யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்யறவரோ உங்ககிட்ட பேசுறவரோ சத்தியமா அது கணக்கம்பட்டி ஐயா தான். நான் அறிவுபூர்வமா உணர்ந்த உண்மை, என்னை நம்புங்க, ஐயாவையும் நம்புங்க. ஐயா இந்த என்னுடைய வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, ஐயா நிச்சயம் உங்களுக்கு வழி காட்டுவாரு. இன்னும் மென்மேலும் அற்புதம் நடக்கும் அந்த கோவில்ல, அதையும் எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. வணக்கம். பார்த்துருப்பீங்க, இது ஒரு உண்மையான விஷயம். இது யாரையும் திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுத்த வீடியோ இல்லை. இது மனசார அவங்க பட்ட ஒரு கஷ்டம் வேதனையிலிருந்து விடுபட்டு மிக அருமையான ஒரு நிகழ்வு தான் அவங்க நம்மோட பகிர்ந்துருக்காங்க. உண்மை மதுரை மேலூர் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு ஹெச்எம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க போய் சொல்லிங்கிற அவசியம் இல்லை. நான் தேனி சின்னமனூர்லேருந்து போடியிருந்து வரேன், சின்னமனூர்லேருந்து வரேன். அவங்க என்னை கூப்பிட்டு இதை நான் சொல்லணும் சார்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது லேஸ்பட்ட விஷயம் இல்லை.
மிக அருமையான விஷயம். இதை பார்க்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஐயாவோட கருணை நிச்சயம், சத்குரு கணக்கம்பட்டு ஐயாவோட கருணை நிச்சயம் கிடைக்கும். நான் பதிவு பண்ணும்போது என்னாலேயே தாங்க முடியல, எனக்கு அழுகு வந்துருச்சு. அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு சொன்ன விஷயங்கள் எனக்கு அழுகு வந்துருச்சு. நிச்சயமாக எல்லோரும் அந்த இடத்துக்கு போங்க, போய் ஐயாவை வேண்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்டில் பகிர்ந்துக்குங்க. முடிஞ்சால் சொல்லுங்கள், நேரடியாக வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நற்பவி சத்குரு ஐயா, வணக்கம். உன்னை மறவாத நெஞ்சம் வேண்டுமே.